சைம் பிஜி டிஎம் கோர்ஸில் சேர்ந்திருங்கள், டாப் கம்பெனிகளில் சிறப்பான சம்பளம் பெற்றிடுங்கள். இது வந்து ஒரு வகையில் உளவியல் ரீதியாக தமிழ் மக்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாது என்ற ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து போர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆம், போர் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் நடைபெற்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு துப்பாக்கி கொண்டு அல்லது பீரங்கிகளையோ அல்லது வெடிமருந்துகளையோ தயாரிக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கவில்லை. முற்று முழுதாக இறக்குமதி தான் செய்யப்பட்டது ஆயுதங்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யாருமே உயிருடன் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அனுபடியால் அவர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனை விட எதிர்த்தரப்பினர் அவர்களை துரோகி என்று கூறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அனுபடியால் சிங்கள ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வை தரப்போவதில்லை. விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். யாழ்ப்பாண அரசியல் குறித்தும் யாழ்ப்பாண சூழ்நிலை குறித்தும் நம்மக்கிட்ட பேச போகிறாரு பாரதி ராஜ நாயகம் சார். சார் வந்து தினகரன் பத்திரிகையுடைய முன்னாள் ஆசிரியர், மூத்த ஊடகவியலாளர். சார் வணக்கம். சார் வணக்கம். அந்த யாழ்ப்பாணத்தில் நான் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருந்தேன், நான் இப்போ தான் முதல் முறை எனக்கு யாழ்ப்பாணம் பயணம். காலையில் வந்ததுலேருந்து பார்க்குறேன் எல்லா அந்த முக்குலையும் பெரும்பாலும் இந்த சிங்கள இராணுவ வீரர்களை பார்க்க முடியுது. போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் சார் அந்த இராணுவ வீரர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க? ஆம், வடபகுதியில் பெருமளவுக்கு இராணுவம் குவிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்படுது. நீங்கள் முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பிரதேசங்களுக்கு சென்று வருவீர்களாக இருந்தால் அவர்கள் எந்தளவு பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தமிழ் பகுதிகளை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தின் வலிகாமம், வடக்கு போன்றவை வளம் மிக்க மண்ணை உடையவை, கடல் வளமும் அதில் பெருமளவுக்கு இருக்கின்றது. அந்த பகுதி பெருமளவுக்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தமிழ் மக்கள் பெரிதும் சிரமங்களை அனுபவிக்கின்றார்கள். குறிப்பாக விவசாய உற்பத்தி செய்வதில் பலருடைய தோட்டங்கள், காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. அதே போல் கடல் பகுதியில் மயிலட்டி போன்ற சில கடல் பகுதிகள் கூட இராணுவத்தினுடைய கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் மீனவர்கள் கூட நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவுக்கோ, மன்னாருக்கோ அல்லது வவுனியாவுக்கோ சென்று வரும்போது எங்களால் பயணிகள், அதாவது வாகனங்களில் செல்பவர்கள், தனிப்பட்ட வாகனங்களில் செல்பவர்கள் வழிமறிக்கப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட்டு தான் அனுப்பப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் தென்பகுதியை பொறுத்தவரையில் அவ்வாறு எந்த ஒரு நடவடிக்கைகளுமே இருப்பதில்லை. இது வந்து ஒரு வகையில் உளவியல் ரீதியாக தமிழ் மக்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாது என்ற ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த அழுத்தத்திற்குள் வைத்திருப்பதை நோக்கமாக கொண்டு அந்த அவ்வாறான செயற்பாடுகளை இராணுவம் மேற்கொள்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். சார், இராணுவம் வந்து உளவில் ரீதியாக தாக்குதல் நடத்தணுங்கிறதுக்காக அப்படி நிற்கிறாங்களா, இல்லை விடுதலை புலிகள் மேலே இன்னும் பயம் இருக்கா அவங்களுக்கு? விடுதலை புலிகள் இனிமேல் வருவார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அவர்களிடம் புலனாய்வு பிரிவும் இருக்கின்றது, அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இருந்தபோதிலும் தமிழ் மக்களை ஒரு அச்சத்திற்குள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை காட்டிக்கொள்வதற்கும், விடுதலை புலிகள் உருவாகினால் தாங்கள் தான் அதை கட்டுப்படுத்த முடியும் என்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு காட்டிக்கொள்வதன் மூலமாக அரசியல் ரீதியாக தங்களுடைய ஆதாயங்களை பெற்றுக்கொள்வதற்குமாகத்தான் அந்த அவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன். இலங்கை வந்து இப்போ கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து போர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆம், போர் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் நடைபெற்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு துப்பாக்கி கொண்டு அல்லது பீரங்கிகளையோ அல்லது வெடிமருந்துகளையோ தயாரிக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கவில்லை. முற்று முழுதாக இறக்குமதி தான் செய்யப்பட்டது. ஆயுதங்கள், தளபாடங்கள், மற்ற இராணுவ விமானங்கள் உட்பட அனைத்துமே, குண்டுவச்சி விமானங்கள் உட்பட ஹெலிகாப்டர்கள் உட்பட அனைத்துமே இறக்குமதி செய்யப்பட்டது. அதுக்கு பெருமளவு பணம் செலவிடப்பட்டது. அந்த கால, அதாவது போர் தீவிரமாக இடம்பெற்ற காலப்பகுதியில் பெருமளவுக்கு கடன்களை, வெளிநாடுகளிடமிருந்து கடன்களை பெற்றுத்தான் இந்த இராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் இறக்குமதி செய்து கொண்டு வந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அவர்கள் ஒரு தாய் நாட்டுக்காக போராடுகின்றார்கள் என்று காட்டிக்கொண்டதால் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இடம்பெறவில்லை. அதே வேளையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெருமளவுக்கு ஊழல் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி, அவ்வாறான ஊழல்களும் பெருமளவுக்கு இடம்பெற்றிருக்கலாம்,
இவை காரணமாக தான் அந்த பொருளாதார அதாவது அந்நிய செலாவணி பிரச்சனை ஒன்று இலங்கை தீவிரமாக செல்ல வேண்டியதற்கு அது ஒரு காரணம். அதனை விட இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் பெருமளவு இராணுவத்தை வடபகுதியில் வைத்திருக்கின்றார்கள், அதாவது தமிழ் பகுதிகளில் பெருந்தொகையான இராணுவத்தை குவித்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான செலவுகளுக்குரிய பணங்கள், அவருடைய சம்பளம் போன்றவற்றுக்காக கூட பெருமளவு சுய தொடர்ச்சியாக செலவிட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, அனாவசியமாக செலவிட வேண்டிய தேவை இருக்கின்றது. இது போன்ற செலவுகளும் அந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என சொல்லலாம். சில சிங்களர்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கேள்விப்பட்டதை சொல்கிறோம், தேசிய தலைவர் பிரபாகரன் இருந்தால் இலங்கைக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம், அது உண்மையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வாறான செய்திகளை நானும் பார்த்திருந்தேன். விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் வடபகுதி இருந்த காலத்தில் அவர்கள் தேசிய பொருளாதாரத்தை நோக்கமாக கொண்டு பல்வேறு செய்ய திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். எதிலுமே நம்பியிருக்காமல் சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உற்பத்திகளையும் சில சில சிறிய அளவிலான கைத்தொழில்களையும் கூட அவர்கள் செய்திருந்தார்கள். அதுக்கு காரணம் வந்து இரண்டு காரணங்கள் இருந்தது. ஒன்று வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்களே கட்டி எழுப்ப வேண்டும் என்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பொருளாதார தடை ஒன்றை, பாரிய அளவு பொருளாதார தடை ஒன்றை வடபகுதி மீது அரசாங்கங்கள் விதித்திருந்தன. நான் நினைக்கின்றேன் 1980 பிற்பகுதியில் இருந்து யுத்தம் தீவிரமடைந்த காலப்பகுதியில் இருந்து யுத்தம் முடிவடையும் வரைக்கும் கூட வடபகுதி மீது பாரிய பொருளாதார தடை இருந்தது. மின்சாரம் இருக்கவில்லை, எரிபொருட்கள் இருக்கவில்லை, உணவுப் பொருட்கள் கூட பெருமளவு தட்டுப்பாடுகளோடு தான் பெறக்கூடியதாக இருந்தது. இந்த நிலைமை காரணமாக சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற வகையில் சுய பொருளாதாரம் ஒன்றை நோக்கி விடுதலை புலிகளை வழிநடத்தி செல்வதில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருந்தார். அதன் காரணமாகத்தான் அவ்வாறான ஒரு கருத்து அங்கு முன்வைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட போர் முடிஞ்சு 12 வருஷமாக இராணுவ வீரர்கள் எல்லா பக்கமும் நிற்கிறாங்க தமிழ் பகுதியில், உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கணும்னு சொல்லிட்டு அதை நிற்கிற இன்னும் எவ்வளோ நாள் இப்படி நிற்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க? இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் இப்படி நம்ம வந்து இதை சகிச்சுக்கிட்டு இருக்கணும்? தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் அதை சகிக்க முடியாதவர்கள் தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக. 2 தினங்களுக்கு முன்னர் கூட வட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு காணியை கடற்படையினர் சுவீகரிப்பதற்கான அளவெடுப்பதற்கு வந்தபோது பொதுமக்கள் அங்கு கூடி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இராணுவத்தையும் அவர்களுடைய இருப்பையும் சகித்து கொள்ள முடியாத நிலைமையில் தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமானது. தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாகவும் அவர் தங்களுடைய காணிகளை பறிகொடுத்து விட்டு அவர்கள் வேறு இடங்களில் தங்கியிருக்க வேண்டிய நிலைமையும் இதற்கு காரணமாக இருக்கின்றது. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு காட்டிக்கொள்கிறது, நாங்கள் வடபகுதியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம், புலிகளால் மீண்டும் வர முடியாது என்று. அந்த வகையிலே அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதை நியாயப்படுத்த முற்படுகின்றார்கள். அவ்வாறு இராணுவம் பெருமளவு இங்கே குவிக்கப்பட்டிருப்பதை நியாயப்படுத்துவதற்கு முற்படுகின்றார்கள் சிங்கள பகுதிகளில். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் அதை ஏற்றுக்கொள்ள நிலைமையில இல்லை. ஓகே, எப்படி கொழும்புல வந்து இந்த கோகல் ஃபேஸ் இந்த காலி முகத்திடலில் வந்து பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வவுனியாவில் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்தும் போராட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான போராட்டம் வந்து இப்போது ஆரம்பிக்கப்படவில்லை, அது பல வருட காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. 5-6 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அது ஒரு கவனிப்பாரற்ற நிலைமையில் தான் அந்த போராட்டம் தொடர்கிறது என்று சொல்லலாம். என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உறவினர்களும் தான் அதில் பெருமளவுக்கு வருகின்றார்கள். சர்வதேசத்தினுடைய கவனம் கூட அதில் பெருமளவுக்கு குவிக்கப்படவில்லை. ஆனால் கோல்ஃபேஸில் காலிமுகத்திடலில் நடைபெறும் போராட்டம் தொடர்பில் பெருமளவுக்கு சர்வதேசம் கவனம் செலுத்துவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அதற்கு காரணம் இது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கமாக கொண்டதாக அந்த போராட்டம் இருப்பதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் நியாயமான முறையில் பெருமளவுக்கு கவனம் செலுத்த, ஊடகங்களுடைய கவனம் கூட பெருமளவுக்கு செலுத்தப்படாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்கள் இந்த அரசாங்கம் வந்து சிறைச்சாலையில் வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ ஆண்டுகளாக அவ்வாறு இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவாக தான் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக இருந்தபோது ஒரு தடவை கூறியிருந்தார், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யாருமே உயிருடன் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அனுபடியால் அவர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது. எவ்வாறு இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய உறவினர்களை இராணுவத்திடம் கைகளில் ஒப்படைத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது.
அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றால் கொல்லப்பட்டது எப்போது கொல்லப்பட்டார்கள், ஏன் கொல்லப்பட்டார்கள், யாரால் கொல்லப்பட்டார்கள், எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நாங்கள் ஓமனிட்டு போகலாம் தானே, அப்படியே அந்த தகவல்கள் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் போராட்டத்தை நடத்தி. எவ்வளோ பேர் சார் காணாமல் ஆக்கப்பட்டார்கள்? காணாமல் ஆக்கப்பட்டோருடைய தொகை நான் நினைக்கின்றேன் 2-3 ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டது. அரசாங்கத்தால் கூட சம்பந்தமாக 2 ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டது. அவர்களுக்கு கிடைத்துள்ள தகவலின்படி சுமார் 17,000 பேர் வரையில் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள். காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் கடந்த 5-6 வருடங்களாக போராடி வருகின்றார்கள். அவ்வாறு போராட்டம் நடத்திய அந்த பெற்றோர்களில் கூட சுமார் 500 பேர் வரையிலானவர்கள் இறந்து விட்டார்கள். என்று சொன்னால் அவருடைய கால வயசு, நோய்கள், மற்றது அவர்கள் இந்த பிள்ளைகள் காணவில்லை என்பதால் தங்களுடைய உணவு, தங்களுடைய மற்ற விடயங்களில் கவனம் செலுத்தாமல் இருப்பது போன்ற காரணங்களால் சுமார் 500 பேர் வரையில் மரணித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த போராட்டம் வந்து காலப்போக்கில் இப்படியே இல்லாமல் போய்விடும் என்று அரசாங்கமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு நம்புறீங்களா? இதுக்கு முன்னரும் வேறு ஆட்சி இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி இந்த தலைமையில் ரணில் விக்ரமசிங்கா உடைய ஆட்சி இருந்தது. மைத்ரிபால சிறிசேனா இருந்தவர், அவருடைய காலத்தில் கூட இதற்கான எந்த ஒரு தீர்வும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. இது இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட ஒன்று. இராணுவத்தை குற்றவாளி கூண்டில் கொண்டு வந்து நிறுத்துவது என்பது சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில், அவர்களை பொறுத்தவரையில் அது ஒரு தற்கொலை முயற்சியாக தான் கருதப்படும். என்றால் அவர்கள் அவ்வாறு செய்தார் அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை அடுத்த தேர்தலில். அதனை விட எதிர்த்தரப்பினர் அவர்களை துரோகி என்று கூறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அன்றுபடியால் சிங்கள ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வை தரப்போவதில்லை. இருந்த போதிலும் கடுமையான அழுத்தங்கள் சர்வதேச ரீதியாக கொடுக்கப்பட்டால், இந்தியா போன்ற நாடுகள் இது தொடர்பாக தலையிட்டு இது தொடர்பில் கடுமையான அழுத்தத்தை கொடுத்தால் மட்டும்தான் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த போர் நடந்தப்போ எவ்வளோ பேர் சார் வெளிநாடுக்கு போய் புலம்பெயர்ந்திருப்பாங்க தமிழர்கள் இங்கிருந்து? தமிழர்களை பொறுத்தவரையில் சுமார் 20 லட்சம் பேர் வரையில் புலம்பெயர்ந்திருப்பதாக தகவல் இருக்கின்றது. கனடாவில் மட்டும் சுமார் 5 லட்சம் பேர் வரையில் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். பெருந்தோயானோர் வடபகுதியை பொறுத்தவரையில் கூட 1981 மேற்கொள்ளப்பட்ட சனத்தொகை மதிப்பீட்டின்படி 11 லட்சம் பேர் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கின்றார்கள். இப்போது அந்த தொகை 6 லட்சமாக தான் இருக்கின்றது. இயற்கையான அதிகரிப்பை நாங்கள் பார்த்தோமென்றாலும் கூட இப்போது ஒரு 15 லட்சம் அல்லது 20 லட்சம் வரையில் அந்த சனத்தொகை அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் 5 அல்லது 6 லட்சம் பேர் தான் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் என்பது ஏனைய அனைவரும் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் என்பதை தான் வெளிப்படுத்துகின்றது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வரணும், இலங்கைக்கு வந்து இங்கே செட்டிலாகவும் நினைக்கிறாங்களா, இல்லை இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஒரு தரப்பினர் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் பிறந்து வளர்ந்தவர்கள் அல்லது இளம் வயதிலேயே புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் வந்து அங்கேயே செட்டிலாகிறதை விரும்புகின்றார்கள். அங்கத்திய மொழி, அங்கத்திய கலாச்சாரம், நாகரிகம் போன்றவற்றிலும் ஈடுபாடு உள்ளதால் அதை விரும்புகின்றார்கள். முதல் தலைமுறையினர் அதாவது ஆரம்பத்தில் இங்கே இருந்து சென்றவர்கள் இங்கே வந்து திரும்ப குடியிருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார்கள். அதற்கு காரணம் அங்கத்திய காலநிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாதது போன்ற காரணங்கள், அல்லது சொந்த ஊரில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் போன்ற காரணங்களும் அதற்கு அடிப்படையாக இருக்கலாம். ஓகே, இப்போ காலிமுத்துல பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர்கள் குடும்பத்தில் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளும் பேரணிகளாக நடத்திட்டு இருக்காங்க. பெரிய அழுத்தத்துக்கு தான் உள்ளே இருக்குது இந்த ஆளும் தரப்பினர். அவங்க ராஜினாமா பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுவரையில் இரண்டு பேருமே, அதாவது பிரதான கோரிக்கையாக இருப்பது ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சாவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சாவும் ராஜினாமா செய்ய வேண்டும், அவர்களது அரசாங்கமும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இரண்டு பேருமே ராஜினாமா செய்யப் போவதில்லை என்பதில் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணை அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு வழிவகுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்கப் போவதாக ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச இன்று கூட தெரிவித்திருந்தார். அதன் மூலமாக அந்த அழுத்தங்களை குறைக்கலாம் என்று அவர் ஒரு முயற்சி செய்கின்றார் போல தெரிகின்றது. இருந்த போதிலும் அது சாத்தியமாகுமா, அது வெற்றி பெறுமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாதான் இருக்கின்றது. ஆனால் கடுமையான அழுத்தங்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஒன்று ஏற்படலாம். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை தான் இந்த ஒரு மாத காலமாக நடைபெறுகிற போராட்டங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஜாய்மல் கற்பதற்கு அடி எடுத்து வையுங்கள். அதிக சம்பளத்துடன் டாப் கம்பெனிகளில் மேலாண்மை பணியாற்றிடுங்கள். ஜாய்ம் சென்னை கேம்பஸில் சேர டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும்.